السلام عليكم ورحمة الله وبركاته، والحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تميل إسلامي جايدنس. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ மறக்காம கமெண்ட்ல الحمد لله சொல்லுங்க. போன வீடியோ போட்டுருந்த நிறைய பேர் கமெண்ட்ல الحمد لله சொல்லிருந்தீங்க. போர் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, இன்னும் அதிகமா சொல்லுங்கன்ற அளவுக்கு சொல்லிருந்தீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ் சுபஹானஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஹமாஸுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு, ஹமாஸ் என்ன இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, 42வது நாளை கடந்த இந்த நிலையில் போர் நிலவரம் எப்படி இருக்கு, இப்போ ஒரு புது படையும் களமிறங்கி இஸ்ரேலை கதற விட்டுருக்கு, ஹமாஸுடைய சுரங்கம் இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு மீண்டும் மரண பயத்தை காட்டியிருக்கு. ரொம்பவே இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அல் ஜசீராவில். அதை பற்றியும் ஃபுல்லாகவே இந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து போர் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்ஷால்லாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு கொடுத்தா தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதோடு இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இராணுவர்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்திருக்கிறாங்க. இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா ஹமாஸ் தான். ஏன்னா ஹமாஸுடைய சுரங்கத்துக்கு அத்து மீறிய இஸ்ரேல் இராணுவர்கள் இப்போ கொத்து கொத்தாக உயிரிழந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுக்கு இது மீண்டும் ஒரு மரண பயத்தை காட்டியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் இப்போ ஹமாஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அல் ஜசீரா ஊடகங்கள், உண்மையான ஊடகங்கள் அதுலேயும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் சொன்ன ஒரு மெயினான விஷயம் என்ன, நாங்கள் சுரங்கப்பாதையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அது சாத்தியம் இல்லாதது. நாங்கள் நிறைய இடத்தை வந்து அழிச்சிட்டு வரோம்னு கூட சொன்னாங்க. ஆனால் அது எல்லாமே அப்பட்ட போய், ஏன்னா அல் ஜசீரால உண்மையான விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஆனால் நிறைய பொய்யான விஷயங்களை வந்து இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு தான் இருக்குது. ஆனால் அல் ஜசீரா மட்டும் வெளியிடலைனா அவ்வளவு பொய் இஸ்ரேல் சொல்லிகிட்டே தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் அல் ஜசீராவில் வெளியிட்டிருக்காங்க, நம்ம போய் பார்க்க முடியும். 21 டேங்குகளை ஹமாஸ் கைப்பற்றிருக்காங்க. இது நேரடி தாக்குதல். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றும் 3.5 மில்லியன் இருக்கும். உச்சக்கட்ட பாதுகாப்பு டேங்க் எங்களுக்குன்னு இஸ்ரேல் சொன்ன இந்த டேங்கை இப்போ 21 மெர்கவா டேங்கும் வந்து கபருக்குள்ளே போயிருக்கு. நல்லா வச்சு செஞ்சுருக்கிறாங்க ஹமாஸு. இப்போ 21 டேங்கில் இருந்தவங்களும் வந்து உயிரிழந்திருக்காங்க, அதில் வந்தவங்களும் உயிரிழந்திருக்காங்க. இவ்வளோ மதிப்புள்ள அவ்வளோ பெரிய டேங்கே வந்து வச்சு செஞ்சுருக்கிறாங்க ஹமாஸு. இப்போ நேருக்கு நேராக காசாக்குள்ள ஒரு பகுதியில் நேரடி சண்டை காட்சி நடந்திருக்கு. அதில் இஸ்ரேலிய இராணுவர் 5 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேல் வந்து நாங்கள் ஹமாஸை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு இப்போ வரைக்குமே எந்த ஒரு தகவலும் இஸ்ரேல் கொடுக்கலை. ஆனால் அதுக்கு வழியும் கிடையாது. ஹமாஸ் சொன்னது இது எல்லாமே வந்து பொய்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல் வந்து தெரிவிக்கலை. இப்படி தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து நல்லா வசமாகவே மாட்டும். ஏன்னா ஹமாஸ் வந்து பணத்தை வந்து காட்டிடுவாங்க வீடியோவில். அந்த அளவுக்கு வந்து இப்போ ஹமாஸ் வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இஸ்ரேல் வந்து நிறைய பில்டப்பான வீடியோக்களை வந்து கொடுத்து கொண்டே இருக்குது. இன்று இப்போ வரைக்குமே குறைந்தது இஸ்ரேலிய இராணுவர்கள் 50 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு ஹமாஸ் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இஸ்ரேலிய ஆதரவு நாடுகள் அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசாக்குள்ள அங்கே சுரங்கத்திற்கு போரிடுவதுன்றது நரகத்திற்கு போகிறதுக்கு சமம். அது எப்படி இருக்கிறதுன்றது நமக்கு தெரியாது. கண்ணி வெடியை கூட வச்சுருப்பாங்க, யாரும் போயிடாதீங்க அப்படின்னு இஸ்ரேலின் ஆதரவு நாடுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பயத்தை வந்து ஹமாஸ் இப்போ காட்டியிருக்காங்க. அதையும் மீறி இப்போ இஸ்ரேலை சேர்ந்த 7 பேர் அங்கே போயிருக்காங்க ஹமாஸுடைய பதுங்கு குழியில். அங்கே வெடிக்கிற மாதிரி அந்த செட்டப்பும் வச்சுருக்குறாங்க. அந்த 7 பேருமே பலியாயிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் இப்போ வரைக்குமே படு தோல்வியை சந்தித்து கொண்டே வருகிறது. இப்போ அந்த 7 பேருமே வந்து இஸ்ரேலுடைய இடத்துல ரொம்பவே வந்து முக்கியமானவங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க. இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரும் அதிர்ச்சி. ஆனால் ஹமாஸ் அசால்ட்டாக அந்த பந்தர் குழியில் வர வச்சு 7 பேரை வந்து உயிரிழந்திருக்காங்க. கண்ணி வெடியை வச்சு அந்த சுரங்கத்திற்குள்ளே போய் 7 பேரும் பலியாயிருக்காங்க. இப்போ அதே சமயத்தில் இப்போ அதே இடத்துல அடுத்து ஹிஸ்புல்லாவும் வெளியிட்டிருக்காங்க ஒரு வீடியோ.
வீடியோ இராணுவ தளத்தை அப்படியே வந்து நோக்கி வார அப்படியே அந்த இடத்த வச்சு அதில் உள்ள பார்த்திங்கன்னா ரேடர் தளத்தை தாக்கியிருக்காங்க. ஒவ்வொன்றையுமே குறிவைத்து தாக்கியிருக்காங்க. லெபனானில் உள்ள இஸ்ரேல் பல இராணுவ முகாம்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சியும் வெளியே இருக்குது. பல தாக்குதல் அந்த இடத்துல நடந்திருக்கு. பயங்கரமான ரக்வான் படையும் அங்கே களமிறங்கிருக்கு. இராணுவ தளங்களின் மூலமாக கடுமையாக இதை வந்து தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு வேகமாக இப்போ இவங்க தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இராணுவ தளத்தை தான் வந்து இவங்களுடைய இலக்காக இருக்குது, ஹஸ்புல்லாவுடைய இலக்கு. ஏன்னா இந்த இராணுவ தளத்தை வச்சு தானே இஸ்ரேல் வந்து அப்பாவி மக்களை வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதனால் ஹிஸ்புல்லா இப்போ என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுடைய தொழில்நுட்பத்தையும் இராணுவ பலத்தையும் இல்லாமல் சுக்குநூறாக பல முயற்சிகளில் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பல இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தும் வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் அவங்க தாக்குதல் நடத்தினதை அப்படியே வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் இப்போ வரைக்குமே அதை வெளியிடலை. ஆனால் அப்பாவி மக்களை நாங்கள் கொள்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அதை மட்டும் வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய சாதனை நினச்சிக்கிட்டு இப்போ அப்பாவி மக்களை கொள்றதை வச்சுட்டு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஹமாஸ் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தி கொண்டு காட்டக்கூடிய வீடியோ இப்போ வந்து வைரலாக இப்போ போய்கிட்டு இருக்குது. மொத்த இஸ்ரேல் இராணுவம் இப்போ தோல்வியில் அடைந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற ஒரு ரொம்ப ஸ்ப்ரெட்டான ஒரு வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஃபைக் ஹனோன் என்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் துல்லியமாக நடைபெற்ற ஒரு சண்டை பக்கத்தில் இருந்து கொண்டே வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நேரடி சண்டை. இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் அந்த பில்டிங்கில் உள்ளவங்களும் வந்து தகர்க்கப்பட்டிருக்காங்க. தாக்குதல் நடந்து கொண்டு இருக்குது. அசால்ட்டாக வந்து இஸ்ரேல் அடி வாங்கி கொண்டு இருக்குது. அங்கில் பல இஸ்ரேல் இராணுவம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறாங்க. இன்று வெளியான ஒரு வீடியோ, பாவி மக்களை கொன்ன இஸ்ரேலுக்கு அல்லாஹுடைய பெரும் சூழ்ச்சியால் தான் இப்போ ஹமாஸ் ஹிஸ்புல்லா வந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹுவின் உதவியால் இது நடந்து கொண்டு இருக்கு. எவ்வளோ மக்கள் இறந்து கொண்டு இருப்பாங்க, எவ்வளோ மக்களை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் தண்ணீர் உணவு எதுவும் கொடுக்காமல் ரொம்ப மோசமான நிலையில் காசா மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் ஆக்கி கொண்டு இருக்கு. ஆனால் அல்லாஹுவின் உதவி ஒவ்வொருவருடைய புறத்திலிருந்தும் இப்போ வரைக்கும் வந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்வின் பெரும் சூழ்ச்சியும் இஸ்ரேலுக்கு இறங்கி கொண்டு தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து நேருக்கு நேராக நிறைய நியூஸ்களில் இப்போ வெளியிட்டோன்னு நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்து கொண்டே தான் இருக்குது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பெரும் பெரும் அத்தாட்சி தான். இன்னும் இஸ்ரேல் மரண அடியை வாங்கி கொண்டே இருக்கும். இனி அடுத்தடுத்த அப்டேட்டில் என்னன்றதை அடுத்து பார்ப்போம். நம்ம தொடர்ந்து போர் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அப்படின்னு தான் நான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு மறக்காமல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற புது வீடியோ வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் அறிந்து கொண்ட மாதிரி மற்ற எல்லோரும் அறிந்து கொள்வாங்க. கமெண்டில் மறக்காமல் அல்ஹம்துலில்லான்னு சொல்லிடுங்க. அதே போல் துவாவுக்காக வேண்டுங்க. உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.